ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்ப்பா. என்ன எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். நிறைய பேருக்கு ஃபார்முலாஸ் தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு குவஸ்டினில் அதை எப்படி நான் கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம கிளியராக பேசிக்ஸில் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி குவஸ்டின்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, ஓகேவா? சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு டெர்மினாலஜிஸ் தான்ப்பா அடிக்கடி யூஸ் ஆகும். இதை தான் நமக்கு எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுட்ருக்காங்க. இதை கிளியராக ஃபார்முலாஸாக தெரிஞ்சுக்கிறத தாண்டி அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது, உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி என்ன அப்படின்னா பெரிமீட்டர்ப்பா, பெரிமீட்டர். ஸோ வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, அதாவது நம்ம சுற்றளவு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதுதான் பெரிமீட்டர். ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்க்கிள் வச்சு சொல்கிறப்போ சுற்றளவு அப்படின்றத நம்ம தமிழில் காமன் நேம் தான், பட் இதில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸு, பெரிமீட்டர் ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஏரியாப்பா, அதாவது பரப்பளவு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அது வந்து நமக்கு ஏரியா அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து வால்யூம், கனளவு அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ இந்த வால்யூம். இந்த மூணு டெர்மினாலஜிஸ் தான், இதை வந்து என்ன அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த ப்ராப்ளமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதில் இந்த ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிமீட்டரும் ஏரியாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ரெண்டும் ஒரு டூ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகுதுப்பா. அதாவது டூ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குல்ல, நார்மலாக ஒரு பேப்பர் அப்படின்றது ஒரு டூ டியில் தான் இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு த்ரீ டைமென்ஷனில் நமக்கு அது நார்மலாக தெரியாது, ஒரு டூ டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு டூ டின்றது புரியுதுல, ஒரு பிளேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் இருக்கும். வால்யூம் அப்படின்றது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது நீங்கள் ஒரு கோனைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கோனைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பால் எடுத்துக்கலாம், இது எல்லாமே நமக்கு த்ரீ டைமென்ஷனலாக தெரியுது. ஸோ இந்த டூ டைமென்ஷன் வந்து த்ரீ டைமென்ஷனலாக மாறுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வால்யூம் அப்படின்ற விஷயத்தை பற்றி கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வரிசையாக சொல்லிடுறேன் நான். பெரிமீட்டர் அப்படின்னு வர்றப்போ ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேன் வந்து சிம்பிளாக ஸ்கொயர் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் அப்படின்றப்போ இதை சுற்றி இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா? இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து அப்படின்ற மாதிரி அர்த்தம், இந்த மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போது நமக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியும், எனக்கு நாலு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது இவனை நான் ஏ ஏ ஏன்னு வச்சுக்கலாமா? அப்போது நாளையும் நான் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குப்பா, ஃபோர் ஏ அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். இதுதான் என்னோடய பெரிமீட்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இது நாளையும் நீ ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது பெரிமீட்டர் அப்படின்னு வர்றப்போ இந்த சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் ஆட் பண்ணால் போதும், அதுதான் என்னோடய பெரிமீட்டர்னு அர்த்தம். இதில் ப்ராப்ளமாக கேட்குறப்ப எப்படி சார் கேட்பாங்க, பெரிமீட்டர் நம்ம டேரெக்டாக கொடுப்பானான்னு கேட்டால் அப்படி கொடுக்க மாட்டாங்கப்பா. இப்போ ஏதோ ஒரு வயல் இருக்குது, அது வந்து எனக்கு ஸ்கொயராக இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை செவ்வகமாக இருக்குது, அதாவது ரெக்டாங்குலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் அதில் வந்து சுற்றி நான் வேலி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வேலி போடணும்னு சொன்னாலே அது மீனிங் என்னது, ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாலே என்ன அர்த்தம், நான் வெளியே தான் போடுவேன், அதாவது இந்த அவுட்டர் ஏரியாவில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பெரிமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? ஸோ எல்லா டவுமுமே டேரெக்டாக ஏரியா, ஃபைன் த ஏரியா, ஃபைன் த பெரிமீட்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ஸில் கேட்குற மாதிரி கேட்க மாட்டாங்க. அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம எப்படி இங்கே யூஸ் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம இந்த பெரிமீட்டர் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஃபுல்லாத்தையும் நான் எழுதி போட போகிறது இல்லைப்பா, சரிங்களா? ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒரு லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் போய் ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. பட் அந்த ஃபார்முலாக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதுவே வந்து பெரிமீட்டருக்கு வேணால் இன்னொரு ஃபார்முலா மட்டும் சொல்லிடுவா. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்களேன். ரெக்டாங்கிள் அப்படின்னு வரப்போ நமக்கு என்ன இருக்குது, ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், அப்படி தானே? அப்போ பெரிமீட்டர் ஃபார்முலானா என்ன வரும்னா, ரெண்டு எல் இருக்குது, ரெண்டு பி இருக்குது, ரெண்டு எல் இருக்குது, ரெண்டு பி இருக்குது. ஸோ டூவை காமனாக வெளியே எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எல் ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் இதை தான் படிப்பீங்க, டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. மீனிங் என்னென்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர்டா அப்படின்றதான் அதோட மீனிங், புரியுதுங்களா? ஸோ இதில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையுமே எது எதுக்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்கன்னா, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்க்கிள், ட்ரையாங்கிள், அடுத்து இந்த ட்ரொப்பீசியம் இந்த மாதிரி வரும்ப்பா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சரிவகம், சாய் சதுரம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதில் அந்த ட்ரொப்பீசியமு அண்ட் பேரலோகிராமு, ஸோ இந்த இதுக்கெலாம் நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏரியா பிளேனில் உள்ள ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டுப்பா, ஏரியான்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு அவுட்டர் லைனு, அவுட்லைன் மாதிரி. அதுக்கு உள்ளே உள்ள சர்ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ஏரியா அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
இது எனக்கு ப்ராப்ளமாக வர்றப்போ இது எனக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, புரியுதுங்களா? இது வந்து ப்ராப்ளமாக வர்றப்போ டெர்மினாலஜி எனக்கு ஏரியாவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் ஏரியாவாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு க்வெஸ்சனாக கேட்குறப்போ சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பார்க் இருக்குது, பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, அது ஃபுல்லாக நான் டைல்ஸ் போடணும் அப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் போடணும்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும்னு அர்த்தம் அப்படி தானே. அப்போ அதுக்கு ஏரியாவை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி நம்ம ஃபென்சிங்னா வந்து என்ன பார்த்தோம், அவுட் சைடு மட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல. இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும், டைல்ஸ் பதிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ மீனிங் என்னென்னா இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், ஏரியாவை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் ஏரியா ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஷேப்பு வந்து பிரச்சனை இல்லை, பாது அவனாவே சொல்லிடுவான் அது என்ன ஷேப் அப்படின்றது, அவனாவே சொல்லிடுவான். இது ஏரியாவா பெரிமீட்டரா வால்யூமா அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம்ன்றப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து 2D பா அப்படின்ற மாதிரி, இது வந்து 3D. ஸோ 3D அப்படின்னு வர்றப்போ நமக்கு இப்போ 2D சர்க்கிளாக இருந்தது, ஓகேங்களா? 2D சர்க்கிளாக இருந்தது, 3D நமக்கு என்னவா மாறும்னா ஸ்பியராக மாறும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பால் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக ஒரு சர்க்கிள் வட்டமாக இருக்கிறது, இது வந்து எனக்கு ஒரு பால் ஷேப்பில் இருக்கிறது. ஸோ எனக்கு ஸ்பியராக மாறும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு மாறும், கோலம் அப்படின்ற மாதிரி தமிழில் வரும். ஸோ இந்த மாதிரி மாறும். அப்போ வால்யூம்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா அது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிறது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த வால்யூம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போது ஏதாவது ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துக்கோங்களேன், சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிலிண்டரில் நான் எவ்வளவு மண் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இல்லை, ஒரு உலக்கையில் நீங்கள் அரிசி அள்ளுறீங்க, அதில் எவ்வளவு அரிசி பிடிக்கும் அப்படின்றது தான் அதோடய வால்யூம், புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் அதோட கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ தூரம் அதனால் அளக்க முடியும் அப்படின்றது தான் அதோட வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதில் ப்ராப்ளமில். இப்போ எனக்கு ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு அயன் இருக்குது, அதை நான் உருக்கி வேறு ஷேப்புக்கு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்யூப் ஷேப்பாக நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி க்யூப்னா புரியுதுலப்பா, இந்த மாதிரி கனசதுரம் இந்த மாதிரி நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மொத்த வால்யூமை இந்த மாதிரி நான் மாற்றுறேன்னா என்னோடய வால்யூம் சேஞ்ச் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதை தான் உருக்கி தான் நான் இதை பண்ண போகிறேன், இப்படி நான் உருக்குறனால மெல் பண்ணுறனால எனக்கு இதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது, வால்யூம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போது இந்த ஷேப்பை நான் அப்படியே இப்படி பண்ணுறேன்னா வால்யூம் மாறாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வால்யூம், பெரிமீட்டர், ஏரியா, இது மூணும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாலே போதுமானது, ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து அந்த எல்லா கேட்டகரியிலுமே பெரிமீட்டர், ஏரியா அண்ட் வால்யூம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியாவுக்காக தான், உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் வேணா கேளுங்க, கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ராஜ் வந்து டிரைவ்ஸ் 24 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வண்டியை டிரைவ் பண்ணுறாரு, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு அதோட அவுட் சைடில் வந்து அவர் ரன் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தானே, 24 கிலோமீட்டர் பெர் ஹவரில் 4 மினிட்ஸில் இந்த அவுட் சைடில் அவர் வந்து ரன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் சைடுன்னு சொன்னோடனே உங்கள் மைண்டில் என்ன வந்திருக்கணும், இது பெரிமீட்டரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். லென்த்து பிரத்தோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெக்டாங்குலர் சொல்லிட்டாங்க, ஷேப் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. லென்த் எவ்வளோப்பா, 3x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா, பிரத்தை வந்து நம்ம 2x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3x 2x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பெரிமீட்டரை பற்றி பேசுகிறாங்க தெரிஞ்சிச்சு, இது சொல்லிட்டாங்க. இப்போது பெரிமீட்டர் அப்படின்றத அவன் டைரெக்டாக கொடுக்காம எப்படி கொடுத்துருக்கான்னா ஸ்பீடு டைமை வச்சு நமக்கு கொடுத்துருக்கான். இது நமக்கு ஸ்பீடு, இது டைமு, நமக்கு என்ன தேவை, இந்த டிஸ்டன்ஸ் தேவை எனக்கு, அப்படி தானேப்பா? இந்த டிஸ்டன்ஸ், இது ஃபுல்லாத்தையும் உள்ள டிஸ்டன்ஸ் தேவை. நம்ம கையில் ஸ்பீடு அண்டு டைம் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், அப்படி தானே? ஸோ ஸ்பீடு இன்ட்டு டைம்னா இவன் இங்கே ஹார்ஸில் இருக்கான், இவன் இங்கே மினிட்ஸில் இருக்கான். ஸோ நம்ம ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராப்ளமில் பாருங்களேன், நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை அப்படியே நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? நார்மல் கன்வர்ஷன் தான். ஸோ 1000 அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், மீட்டர் கிடச்சிரும். அதாவது 24,000 மீட்டர் பெர் ஹவர். ஹார் அப்படின்றப்போ 60 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தோம், 24,000 60 அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். என்னென்னா இதை வந்து நான் கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றிருக்கேன், அதனால் 1000 இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்போ நிமிஷத்துக்குன்னு கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன பண்ணணும், 60 நான் டிவைட் பண்ணணும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 400 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு என்ன பார்த்தோம், 400 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றாயிருச்சு, ஒரு நிமிஷத்துக்கு 400. அப்போ 4 எனக்கு எவ்வளோ இருக்கும், 1600 மீட்டரு, புரியுதுங்களா? 4 அவன் 1600 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு அர்த்தம். அப்போது இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட பெரிமீட்டர் வந்து 1600 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான், புரியுதுங்களா? டைரெக்டாக கொடுக்காம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட கான்செப்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம கையில் இது ரெண்டும் இருக்குது, நமக்கு ஃபார்முலா தெரியும்லப்பா, என்னது, ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2×L+B, அப்படி தானே? 2×L+B
3x plus 2x, which is equal to 1600. புரியுதுங்களா? Which is equal to 1600. So the 2 வையும் 1600 நம்ம cancel பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 800 அப்படின்ற மாதிரி கிடைக்குமா? So இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 5x அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்ப x is equal to 160 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருச்சு. X கிடைச்சிருச்சு அப்படின்னா x-ஐ கொண்டு வந்து இதுல மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது 160-ஆல 3-ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 480 அப்படின்றது லெந்த்னு கிடைச்சிரும். 480 மீட்டர் அப்படின்னு 2-ஆல மல்டிப்ளை பண்ணா 320 அப்படின்றது பிரெத் கிடைச்சிரும். புரியுதுங்களா? க்வெஸ்சன்ல நமக்கு லெந்த் இன்டு பிரெத் தான் கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள்பா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் வந்து பெரிமீட்டர் டைரக்டா கொடுக்காம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் என்ன, அதாவது சுத்தி இருக்கிற லெந்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ என்ன ஷேப்பு என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும் அது தெரிஞ்சா போதும், சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு த சைட் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஃபீல்டு அப்படின்னா மொதல் ஒரு சர்க்கிள் இருக்குது அண்டு ஸ்கொயர், ரெண்டு இதைத்தான் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கான். டயாமீட்டர்னா என்னப்பா, சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டை தான் நம்ம டயாமீட்டர் டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதோட ஹாஃப் தான் நமக்கு என்னது, ரேடியஸ் ஆரம் விட்டம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இதோட பாதி. அப்போது டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னா 2R. ஓகேங்களா? ரேடியஸை வந்து டபுள் டபுள் பண்ணோம்னா நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு சின்ன இதுக்காக நான் சொல்லிடுறேன். க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு சர்க்குலர் ஃபீல்டோட டயாமீட்டர் வந்து அதோட சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். இப்போ சைடை நம்ம ஏ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏக்கு ஈக்குவல், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட். இது செகண்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஃபென்சிங் த சர்க்குலர் ஃபீல்டு இஸ் 440 அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான்ப்பா. அதாவது இந்த சர்க்கிளில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளோட சுற்றி இதுக்கு ஃபென்ஸ் பண்ணுறதுக்கான, ஃபென்ஸ்ன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்னென்னா, இது சுற்றி இருக்கிறத வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எவ்வளோனா 440 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது ஒரு மீட்டருக்கு 5 ரூபான்னு வச்சோம்னா 440 ரூபாய் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னதுப்பா, 4a அப்படின்றது தானே. அப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு இது கிடச்சிரும். ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இங்கே என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது, டி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. அப்போ நான் டி கண்டுபிடிச்சா போதும், நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சர்க்குலருக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா. புரியுதுங்களா? ஏன் பெரிமீட்டர் ஃபார்முலா போகிறோம்னா ஃபென்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சர்க்குலருக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா என்னென்னா 2πr அப்படின்ற மாதிரி ஃபார்முலா இருக்குப்பா. சரிங்களா? 2πr அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்த 2r-ஐ சேர்த்துட்டு நம்ம πd அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? 2r-ஐயும் சேர்த்துட்டு நம்ம d டயாமீட்டர்ன்றதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஈக்குவல் என்னன்னு சொல்கிறான்னா 440 ரூபா பெர் மீட்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபென்ஸ் பண்ணுறது 440 ரூபா பெர் மீட்டர். எவ்வளோன்னு வச்சோம்னா 1 மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சோம்னா, அப்போது πd-யை 5-ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதோட பெரிமீட்டர் அளவு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு 50 மீட்டரோ 100 மீட்டரோ கிடைக்குது. 1 மீட்டருக்கு 5 ரூபான்னு வச்சேன்னா 100 மீட்டருக்குனா என்ன பண்ணுவீங்க, 5-ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் 5-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 440 ரூபா கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ பைடி சிகோல்ட் எனக்கு என்னப்பா கிடைக்கும், 5-ஆல் இதை டிவைட் பண்ணால் 88 கிடைக்குமா? ஓகே, பைக்கான வேல்யூ என்னது, 22/7 அப்படி தானே. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 88. 22-ஐ 18 கேன்சல் பண்ணால் 4, டி இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிருச்சு எனக்கு, 28 மாதிரி கிடச்சிருச்சு. இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு 28 கிடச்சிருச்சு. இதில் பைக்கு பதிலாக 3.14 யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, 22/7 யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்ளமில் பெரும்பாலும் இந்த 7-ஆல் கேன்சல் ஆகிற நம்பரு, இல்லை மோர் ஆர்லஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து 3.14 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஓகே, இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. டி கண்டுபிடிச்சா ஏ என்னப்பா, அவனே சொல்லிட்டான் ரெண்டும் சமண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்போ ஏவும் எனக்கு 28-ஆக தான் இருக்க போது. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கானா, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, 4a. ஸோ இதை 4-ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 28, 56, 112. ஸோ 112 அப்படின்றது தான் இதோட பெரிமீட்டர்னு அர்த்தம். சம்டைம்ஸ் எனக்கு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஸ்கொயரோட ஏரியானா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் அப்படின்றது. அப்போ 28-ஓட ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், நமக்கு இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரிலேஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது, நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ரேடியஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கீ பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த டூ சர்க்கிள். ஏரியா ஆஃப் த டூ சர்க்கிள் என்னென்னா, ஏரியா ஆஃப் த டூ சர்க்கிள், சர்க்கிள் 1 சர்க்கிள் 2-ஓட ஏரியான்ற மாதிரி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து ரெண்டு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க.
R1, R2 அப்படின்றத சொல்லிட்டாங்க. எவ்வளோன்னா 20, 21 சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு இந்த பெரிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களாவே ஏரியான்னு சொல்லிட்டாங்க, சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிம்பிளாக நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பெரிய சர்க்கிளோட ஏரியா சின்ன ரெண்டு சர்க்கிளோட ஏரியாவுக்கு சமம். அப்போ இந்த ரெண்டுதையும் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்படி தானேப்பா, பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ எனக்கு இங்கே ரெண்டு ஆர் இருக்கிறதுனால நான் பை R1 அப்படின்ற மாதிரி வச்சுக்க போகிறேன். பை R1 ஸ்கொயரு, பை R2 ஸ்கொயரு. இது வந்து எதுக்குன்னா, இந்த பெரிய சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயருக்கு சமமாக இருக்குது. அதை நான் வந்து பெரிய சர்க்கிள்ன்றனால கேபிட்டல் ஆர் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இதில் அந்த பையெல்லாம் காமனாக வெளியெடுத்து அடிச்சு கொடுத்துடலாமா? ஓகேங்களா? ஸோ பையை காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா R1க்கான வேல்யூ 20. 20 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 400. நெக்ஸ்ட்டு 21 ஸ்கொயரு 441. ஓகே, பையை வெளியெடுத்தாச்சு, ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நமக்கு பை R2 இருக்குது. பையை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ R2 = 841 அப்படின்ற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ R2 ஸ்கொயர்ன்றது 841, R என்னவாக இருக்கும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கிடைக்குமா? ஸோ R நமக்கு 29 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த மொத்த ஏரியாவுக்கு சமன்ற ஒரே ஒரு ரிலேஷனை வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறோம். இதோட ரேடியஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இது ஏரியா ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம். அடுத்து வால்யூம் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, 14 meter டயாமீட்டர் இருக்கிற ஒரு வெல்லுப்பா. வெல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், ஒரு கிணறு மாதிரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வெல்னா கிணறு அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு சிலிண்டர்னு அப்படின்னு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். சிலிண்டர் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, அதுக்கு டயாமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிலிண்டர் அப்படின்னு வந்தாலே நமக்கு டயாமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதோட ஹைட் அப்படின்றது ஒரு மேட்டர். ஸோ வந்து ஹைட் வந்து எவ்வளோ தூரம் நம்ம தோண்டியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயாமீட்டர்னு சொல்லிட்டு இதை 14 meter அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நமக்கு ரேடியஸ் என்ன? 7 meter. அதில் பாதி 7 meter அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை படித்தோடனே உங்களுக்கு அது மைண்டில் வந்துடணும். ரேடியஸ் வந்து 7 meter அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் ரேடியஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டுப்பா, இதை டீப்பாக எடுத்திருக்காங்க, மண் தான் எடுத்திருக்காங்க. அப்போது வந்து எனக்கு என்னது, வால்யூமே அள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், அரிசி அந்த உலக்கையில் அரிசி மாதிரி சொன்னால. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கிணத்துலேருந்து மண் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ எனக்கு இது வால்யூமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கியூபிக்கல் ஷேப்பில் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா 3.5 meter சைட்ஸாக இருக்கிறது. அதாவது ஒரு கியூபிக்கல் ஷேப்பு, கியூபிக்கல்னால் இந்த மாதிரி கனசதுரம் இது மாதிரி பண்ணுறாங்க. இதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா 3.5 meter இருக்குது. அப்போது இந்த மாதிரி பண்ணோம்னா, இதில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு இந்த ஷேப் பண்ணேன்னா எத்தனை, இந்த மாதிரி இது ஒரு செங்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? செங்கல் வந்து இது தான், பட் இருந்தாலும் இதை சும்மா அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கியூபாய்டு ஷேப்பு, பட் இருந்தாலும் அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை செங்கல் பண்ணலாம்? புரியுதுங்களா? இதில் உள்ள மண்ணை வச்சுட்டு எத்தனை செங்கல் பண்ணலாம் அப்படின்றதான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வால்யூம் எனக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, இதோட வால்யூம் ஃபார்முலா என்னன்றதை வச்சு வால்யூம் எவ்வளோ மண்ணை நான் முதல் எடுத்தேன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ மண்ணை எடுத்தேன் அப்படின்றதுக்கானது என்னப்பா, நமக்கு சிலிண்டருக்கான வால்யூம் ஃபார்முலா என்னென்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? இதில் ஹச் அப்படின்றது இங்கே டீப்புப்பா. டீப்னா என்னது, எவ்வளோ ஆழமானு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ மீனிங் என்னென்னா, எவ்வளோ ஹைட்டா அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை தான் அவங்க டேரெக்டாக ஹைட்னு சொல்லாமல் டீப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து 22/7, ஆர் ஸ்கொயர்ன்றது எனக்கு என்னது, 7. ஸோ 7 × 7, ஹைட் வந்து எவ்வளோ, 49. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் இதையும் வந்து இப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய நம்பராக வரும், அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து என்னென்னா மொத்த வால்யூம் மண், இதை இந்த சைஸாக நான் பிரிக்க போகிறேன். அப்போது இதுக்கான வால்யூம் என்ன அப்படின்னா, கியூபுக்கான வால்யூம் ஃபார்முலா என்னதுப்பா, A³ அப்படி தானே, அதாவது 3.5³. இதான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இதையும் இதையும் டிவைட் பண்ணேன்னா, ஓகேங்களா, இவ்வளோ மண் இருக்குது, இந்த மண்ணை வச்சுட்டு இதால் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு எத்தனை இதாக பிரிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சிருமா? என் கையில் ஒரு 10 kilo அரிசி இருக்குது. நான் 1 kilo அரிசியாக வந்து கொடுத்தேனா எத்தனை பேருக்கு கொடுப்பேன்? 10 பேருக்கு கொடுப்பேன். எப்படி பண்ணேன்? ரெண்டையும் டிவைட் பண்ணேன். அப்படி தானே? அதே தான். இங்கே என் கையில் 10 kilo அரிசின்றது இது, இவ்வளோ மண் அப்படின்னு அர்த்தம். இது இந்த 1 kilo அரிசின்றது இவன். ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா எத்தனை கல்லா, எத்தனை செங்கல்லாம் நான் வைக்க போகிறேன் அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ டிவைடட் பை இந்த வேல்யூ 3.5 × 3.5 × 3.5. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுற முடியுமான்னு பாருங்கள். இந்த 7 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம எடுத்து விட்றலாம். ரிமைனிங் இது 3.5 7 கேன்சல் பண்ணால் என்னப்பா, 2. அதே மாதிரி 3.5 3.5, 49 வந்து நம்ம 7 × 7 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ 2
இதையும் இது படித்தா 2. ஸோ 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 22. டேரெக்டாக நம்ம இதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதுமானது. 22 × 8 எவ்வளோப்பா? 160, 176. புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. உங்களுக்கு ஓரளவு இதை பற்றின ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிவிடுங்கப்பா, கண்டிப்பாக நான் அதை சால்வ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவாக கூட நான் கண்டினியூ பண்ணணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு, செட் ஆஃப் ப்ராப்ளம், கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.